ஹலோ வீவர்ஸ், ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால்தான் ஜனாதிபதியே முடிவாகும். உளவுத்துறை பகீர் ரிப்போர்ட், வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் மம்தா பானர்ஜி எடுக்கும் முடிவு ஒற்றுமையை பாதிக்கும் என விமர்சனம் எழுந்துள்ளது. நடைபெற இருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற பாஜகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பாஜகவிற்கு சவால் விடும் வகையில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணையுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் காங்கிரஸ் இறங்கியுள்ளது. ஆனால் தேசிய அரசியலில் ஆர்வம் காட்டும் மம்தாவும் தனி வழியில் பயணிக்க தொடங்கியுள்ளார். அதன்படி வரும் 15ஆம் தேதி தனது இல்லத்தில் நடக்கும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வாக்கு மதிப்பு 2,59,892 உள்ளது. ஆனால் மம்தா கட்சியின் வாக்கு மதிப்பு 65,420 உள்ளது. இதனால் அவரது நகர்வை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்து கொண்ட கட்சிகள் விரும்பவில்லை. மம்தாவின் தனிப்பட்ட முயற்சி ஒற்றுமையை பாதிப்பதாகவே அமையும் என சீதாராம் யெச்சூரி சொல்லியுள்ளார். இதனால் திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் மம்தா கூட்டத்திற்கு செல்ல விரும்பவில்லை எனவும் சொல்லப்படுது. இதனால் 2012 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட நிலைப்பாட்டை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்க உள்ளார் என்றும், 2012 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு தெரிவித்த பி ஏ சர்மாவிற்கு எதிர்க்கட்சியான பாஜக ஆதரவு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரியான நிலைப்பாட்டை ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்க உள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று எடுத்துள்ளதாகவும், அதே ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால்தான் சரியான ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்த முடியும் என்றும் பகீர் ரிப்போர்ட் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.